வணக்கம். பொதுகையின் செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றுக்கு எதிராக செயலாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினருக்கு முப்படைகள் சார்பில் நாடு முழுவதும் மரியாதை. மருத்துவமனைகள், காவல் நினைவு சின்னங்களில் ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவல். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டை. 5 வீரர்கள் வீர மரணம். வீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது. பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் முழு அளவில் உள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 26.65% உயர்வு. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 40,000 நெருங்குகிறது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35 லட்சத்தை கடந்தது. 11 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்து வீடு திரும்பினர். விரிவான செய்திகள். உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக சுழன்று பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் மற்றும் ஊரடங்கை நடைமுறைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு முப்படைகளின் சார்பில் இன்று மரியாதை செலுத்தப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமியான கொரோனா என்னும் கொடிய நோய் தொற்றால் இந்தியாவில் சுமார் 40,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை, பெங்களூரு, தில்லி, கொல்கத்தா போன்ற பெருநகரங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தொற்று தடுப்பு சிகிச்சைக்காக பிரத்யேக மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக குணமடைவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் அனைத்து துறைகளும் அந்தந்த மாநில அரசுகளின் அதிகாரிகளும் தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டு தொற்று முறியடிக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். அந்த வகையில் முன்களப்பணியில் ஈடுபட்டுள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட துணை மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு மரியாதை செலுத்த முப்படைகள் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தலைநகர் தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட முக்கியமான மருத்துவமனைகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் செயல்படும் கொரோனா சிறப்பு சிகிச்சை மருத்துவமனைகளின் மேல்புறம் விமானப்படையின் ஹெலிகாப்டர்களும் கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர்களும் இன்று காலை பறந்து மலர்களை தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது மருத்துவ துறையினர் உள்ளிட்ட ஊழியர்கள் மலர் தூவுவதை ஏற்றுக்கொண்டது போல் தனி மனித இடைவெளி விட்டு நின்று நெகிழ்ச்சியில் உறைந்தனர். தீனதயாள் உபாத்யாயா மருத்துவமனை, GTP மருத்துவமனை, லோக்நாயக் மருத்துவமனை, RML மருத்துவமனை, சப்தர்ஜங் மருத்துவமனை, கங்காராம் மருத்துவமனை, பாபா சாஹேப் அம்பேத்கர் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள் மீதும் மலர் தூவப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. முன்னதாக இன்று காலை தலைநகர் தில்லியில் காவல்துறையினருக்கான நினைவுச் சின்னத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்ற நிகழ்வு நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் நடைபெற்றது. லக்னோவில் கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மலர்களை தூவின. முன்னதாக முப்படைகளின் இந்த முடிவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வரவேற்பு தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று தடுப்பில் களத்தில் முன்னிலையில் உள்ளவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் செலுத்தப்படும் மரியாதை என்று அவர் கூறியிருந்தார். இன்றும் பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியாளர்களின் சேவையையும் ராணுவத்தினரின் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகளையும் பாராட்டி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு தேசம் வணக்கத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். சவால்களை சமாளித்து வெற்றியாக மாற்றி கொரோனாவிடமிருந்து தேசம் விடுபடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் உலக அளவில் ஏற்பட்டுள்ள இந்த பெருந்தொற்று சூழலில் ஒவ்வொரு இந்தியரையும் முப்படைகளும் ஒருங்கிணைத்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும்
ஒற்றுமையுடன் தனித்துவமாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் மருத்துவமனைகள் மீது மலர்த்துவும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பல இடங்களில் மருத்துவமனைகளுக்கு வெளியே முப்படைகளின் பேண்ட் வாத்திய வீரர்கள் சென்று இசை நிகழ்ச்சிகளை நடத்தினர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் அருகே ஹாண்ட்வாரா அருகே கிராமம் ஒன்றில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நிகழ்ந்த சண்டையில் ராணுவ அதிகாரி உட்பட 5 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தனர். சஞ்ச்முல்லா என்ற கிராமத்தில் ஒரு வீட்டிற்குள் தீவிரவாதிகள் மறைந்து கொண்டு அங்கிருந்த பொதுமக்களை பிணைக்கைதிகளாக பிடித்து வைத்திருந்தனர். அவர்களை மீட்கும் பணியில் ராணுவ அதிகாரிகள் அசுதோஷ் அனுஷ் ஆகியோர் அடங்கிய குழுவினர் இன்று காலை அங்கு சென்றிருந்தபோது இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. பிணைக்கைதிகள் மீட்கப்பட்ட நிலையில் ராணுவ அதிகாரி உட்பட பாதுகாப்பு படையினர் 5 பேர் தீவிரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் வீரமரணம் அடைந்தனர். பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 2 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில் உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் தேசத்தை காக்க அவர்கள் பணியாற்றி இருப்பதாக கூறியுள்ளார். வீரம் நிறைந்த இந்த பாதுகாப்பு படையினரின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அவர் தீவிரவாதிகளுடன் கடுமையாக சண்டையிட்டு தேசத்தை காக்க அவர்கள் அதிகபட்சமாக தங்களது உயிரையே தியாகம் செய்திருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படை வீரர்களின் இந்த துணிவையும் தியாகத்தையும் தேசம் எப்போதும் மறக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்களது குடும்பத்தினருக்கு தேசம் உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் இந்த தாக்குதலில் தீவிரவாதிகளின் சதிச்செயல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்த வீரர்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக வீரத்துடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயல்பட்டு உயிர்த்தியாகம் செய்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். பச்சை ஆரஞ்சு சிவப்பு ஆகிய 3 மண்டலங்களிலும் நீதிமன்றங்கள் செயல்படுவது குறித்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி நீதிமன்றங்களில் சமூக இடைவெளி பின்பற்றப்பட வேண்டும் என்றும் தேவையான சுகாதார நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் நேரடி தொடர்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து அந்தந்த நீதிமன்றங்கள் வழக்கறிஞர் சங்கங்களுடன் கலந்தாலோசனை உரிய முடிவுகளை எடுக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மண்டல பகுதிகளில் அவசர வழக்குகளை மட்டும் இமெயில் மூலம் தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிமன்ற பதிவாளர் வழக்கு தகுதியானது என்று முடிவு செய்தால் நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை விசாரணைக்கு பட்டியலிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டால் காணொலி மூலம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைகள் மே 17 தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் நிர்வாக தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. மக்களால் மக்களுக்காக மக்களே செயல்படுத்தும் கடுமையான தனிநபர் விலகலே கொரோனா தொற்று பரவல் சங்கிலியை தகர்க்கும் ஒரே வழி என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. உலகம் முழுவதிலும் 35 லட்சம் பேரை பாதித்துள்ள கொரோனா தொற்றை தடுக்க பெரும்பாலான நாடுகளில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொது இடங்களில் ஒருவருக்கு ஒருவர் மற்றவருக்கு இடையே குறைந்தது 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. யாரேனும் தும்பினாலோ இரும்பினாலோ பேசினாலோ அதன் மூலம் வைரஸ் பரவ வாய்ப்புள்ளது என்பதால் அவ்வப்போது கைகளை சோப்பை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும்.
வைரஸை கிருமிநாசினி அடிப்பதால் பணி செய்யும் இடங்களில் கிருமிநாசினியை கைகளில் தடவிக்கொள்ளலாம். ஒருவேளை இந்தியாவில் பொது முடக்கம் அமல்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் ஏப்ரல் மாத மத்தியிலேயே 8 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கும் என்று சுகாதாரத்துறை கூறியுள்ளது. அரசு அறிவித்த பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது சுமார் 40,000 பேர் மட்டும் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமூக இடைவெளியே கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் சிறந்த வழி என திருச்சியைச் சேர்ந்த ஒவ்வாமை நிபுணர் மருத்துவர் கமல் கூறுகிறார். நாட்டில் இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. நாடு முழுவதும் 310 அரசு பரிசோதனை மையங்கள், 111 தனியார் பரிசோதனை மையங்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது. இந்த ஆய்வகங்களில் ஒட்டுமொத்தமாக இன்றுவரை 10,46,450 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றி வரும் 157,000 அதிகமான இந்தியர்கள் சொந்த நாடு திரும்ப பதிவு செய்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. இதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த 29ஆம் தேதி தொடங்கப்பட்ட இணையதள வசதியில் பதிவு செய்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களுள் 57% பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் தமிழகம், தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இதற்காக பதிவு செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அரபு நாடுகளில் பணியாற்றி வரும் இந்தியர்களை சொந்த நாடு அழைத்து வர மத்திய அரசு பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் புதிதாக 266 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3,203 அதிகரித்துள்ளது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் இன்று மட்டும் 203 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,458 அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 33 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 86 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 38 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 1,379 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். தற்போது 1,611 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று ஒரே நாளில் தமிழகத்தில் 10,584 பேருக்கு கொரோனா மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை தமிழ்நாட்டில் 1,40,716 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு குறித்து தமிழகத்தில் ஆய்வு செய்த மத்திய குழு இன்று தில்லி புறப்பட்டு சென்றது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் கொரோனா தொற்று தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட மத்திய குழு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை வந்தது. அக்குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பிறகு இன்று பிற்பகல் மத்திய குழு தில்லி புறப்பட்ட நிலையில் நாளை தமது அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகம் வருவோர், தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்வோர், மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்வோர்கள் இ பாஸ் பெறுவதற்கான புதிய நடைமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதேபோல் வீட்டு வேலை செய்வோர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், தச்சுப்பணிகள் செய்வோர் உள்ளிட்ட தனிப்பட்ட சேவை வழங்குபவர்கள் பணிகளை மேற்கொள்வதற்காக அனுமதி பெறும் நடைமுறைகளையும் அரசு வெளியிட்டுள்ளது. tnepass.tnega.org என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து பாஸ் பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஒழிப்பு நடவடிக்கையில் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தமிழகத்தில் வரையறுக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவு வழங்கப்படுவதாகவும் இதை மத்திய அரசு பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். சிறப்பு கண்காணிப்பு குழு மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் தடுப்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையில் 4 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கொரோனா வார்டு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் இதுவரை 55% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் அவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்க வார்டு வசதிகள் போதுமான அளவில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
சாலை பராமரிப்புக்கு ஐந்தாண்டுக்கு ஒப்பந்த புள்ளிகள் கோர ஊரடங்கு முடியும் வரை காத்திருக்காதது ஏன் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே பொதுப்பணித்துறை ஒப்பந்த புள்ளி நடைமுறையில் புகார்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவசரம் காட்டியது ஏன் என்று கூறியுள்ளார். கொரோனா தொற்று தடுப்பு பணியில் தீவிரமாக செயல்படும் போது இதுபோன்ற பணிகளில் இப்போதைக்கு அவசரம் காட்டப்படுவது ஏன் என்றும் அவர் தமது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தேசிய அளவிலான பயிற்சி முகாம்கள் கொரோனா தொற்றால் தற்போதைக்கு செயல்படாமல் உள்ள நிலையில் மே இறுதி வாரத்தில் மீண்டும் செயல்பட தொடங்கும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். கொரோனாவால் விளையாட்டுத்துறையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் என்பது குறித்து காணொலி மூலம் நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் பேசிய அவர் ஊரடங்கு மே 17 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் அதுவரை பயிற்சி முகாம்களை தொடங்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். அதன்பின் படிப்படியாக இவை தொடங்கப்படும் என்று கூறிய அவர் முதலில் பாட்டியாலா மற்றும் பெங்களூருவில் உள்ள பயிற்சி மையங்கள் செயல்பாட்டுக்கு வரும் என்று கூறினார். ஒலிம்பிக் போட்டிகளை தவிர பிற தேசிய அளவிலான விளையாட்டு பயிற்சிகளுக்கு தற்போதைக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்றும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில்தான் அது தொடர்பான முகாம்கள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அமைச்சர் கூறினார். தற்போதைய சூழலில் இயல்பு நிலை மீண்டும் திரும்பும் வரை விளையாட்டு வீரர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சவால்களை வெற்றிகரமாக கொரோனா தொற்று பாதிப்புக்கு பின்னர் விளையாட்டுத் துறையில் இந்தியா பெரிய எழுச்சியை அடையும் என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40,269 உயர்ந்துள்ளது. இதுவரை 1,306 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 10,887 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் குணமடைவோரின் விகிதம் அதிகரித்து உயிரிழப்போரின் விகிதம் கணிசமாக குறைந்து வருகிறது. நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 40,000 கடந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 12,296 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 521 உயர்ந்துள்ளது. குஜராத்தில் 5,554 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 896 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 262 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 4,122 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 64 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,256 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் 2,846 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 624 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மாநிலத்தில் 151 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,583 அதிகரித்துள்ளது. 33 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 2,626 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 698 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 43 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் 2,772 பேர் பாதிக்கப்பட்டு 1,121 பேர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். இம்மாநிலத்தில் 65 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் 601 பேர் பாதிக்கப்பட்டு 271 பேர் குணமடைந்துள்ளனர். 25 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 500 பேர் பாதிக்கப்பட்டு 400 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு 4 பேர் மட்டுமே. கோவா, மணிப்பூர், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருந்த அனைவரும் குணமடைந்த நிலையில் அந்த மாநிலங்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொற்றிலிருந்து விடுபட்ட மாநிலங்களாக தொடர்ந்து நீடித்து வருகின்றன. சிக்கிம் மாநிலம் தொடக்கம் முதலே கொரோனாவால் பாதிப்பு இல்லாத மாநிலமாக திகழ்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாரத பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டாடுவதால் உஜ்வாலா திட்டங்களுக்கான எரிவாயு உருளலுக்கான இவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கீழ்த்தட்டப்பாறை புதூர் பாண்டியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பயனாளிகள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். எனக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய சிலிண்டர் பெற்றமைக்கு சிலிண்டருக்கான தொகை என்னோட அக்கௌண்டில் ஏறி இருக்கு. இந்த கஷ்டமான நேரத்தில் இது எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடுதேன். பாரத பிரதமருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மோடி அவங்க சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க.
இப்ப வேலை வெட்டி போக முடியாத சூழ்நிலை அவங்க வந்து ஃப்ரீயா இப்ப உங்களுக்கு காசு ஏத்தி விட்டு அடைக்க சொல்றாங்க மோடி அவருக்கு நன்றி பிரதமர் மோடி திட்டத்துல சிலிண்டர் கொடுத்தாங்க இப்ப பிரதமர் மோடி எங்களுக்கு சிலிண்டர் பைசா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இலவச கேஸ் திட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ கொரோனா தடுப்பு ஊரடங்கு காலத்தினால சிலிண்டருக்கு பணம் வேண்டாம் சொல்லி இருக்காங்க அதனால பாரத பிரதமருக்கு நன்றி சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மேல்புறம் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் பறந்து மலர்களை தூவின என்னுடைய செவிலியர்கள் என்னுடைய செவிலியர் கண்காணிப்பாளர்கள் என்னுடைய துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் இது இது கிடைத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனர் இது வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வந்து மகத்தான விருது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் மத்திய அரசு வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இந்த மலத்தூன்றது உண்மையிலே சொல்ல போன தமிழக அரசுக்கும் சுகாதாரத்துறைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி சைனா அமெரிக்கா ஜப்பான்லாம் திணறாங்க ட்ரீட்மெண்ட் பண்றது ஆனா நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா குறிப்பாக தமிழகத்துல வந்து கொரோனா வந்து விரட்டி அடிக்கிறாங்க எல்லாரும் பூர்ண குணமடைந்து கிட்டத்தட்ட வந்து அட்மிட் ஆனவங்கல 50% வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க மீதி இருக்கிற 50% ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க டெத்ன்றதே வந்து வெரி 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 நெக்லிஜிபிள் இதேபோல அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மீதும் ஹெலிகாப்டர்கள் பறந்து மலர்களை தூவின கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் மேல் இந்திய கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர்கள் பறந்து மலர்களை தூவி பாராட்டு மழை பொழிந்தன இந்நிலையில் சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் அருகே கடற்படை கப்பல்கள் இன்று மாலை 6 மணி அளவில் சூரிய அஸ்தமனத்தின் போது விளக்குகளை ஒளிரச் செய்து கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மரியாதை செலுத்தின கப்பல்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சைரன்கள் ஒலிக்க வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 35 லட்சம் பேரில் தற்போது 11,28,000 பேர் குணமடைந்திருப்பது ஆறுதல் செய்தியாகும் சுமார் 2,45,000 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைவோரின் சதவீதம் அதிகரித்துள்ளது உயிர் இழப்போர் சதவீதம் குறைந்து வருகிறது இதுவரை அந்நாட்டில் 11,60,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 1,61,000 பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பும் அதிகபட்சமாக 67,400 தாண்டியுள்ளது தொடக்கத்தில் நோய் தாக்கம் அதிகரித்த இத்தாலியில் தற்போது நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை 209,000 பேர் பாதிக்கப்பட்டு சுமார் 80,000 பேர் குணமடைந்துள்ளனர் 28,700 பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் 182,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 28,000 பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் 245,500 பேர் பாதிக்கப்பட்டு 106,000 பேர் குணமடைந்துள்ளனர் 25,100 பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் 168,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 50,500 பேர் குணமடைந்துள்ளனர் 24,700 பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவில் இன்று ஒரே நாளில் 10,633 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 134,000 அதிகரித்துள்ளது இதுவரை அங்கு 1,280 பேர் உயிரிழந்துள்ளனர் பங்களாதேஷ் நாட்டில் சுமார் 9,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,100 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர்
603 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே தாயகம் திரும்ப விரும்பும் இந்தியர்கள் குறித்து பதிவு செய்யும் பணியை டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் தொடங்கியுள்ளது. எனினும் விமான போக்குவரத்து தற்போது தொடங்காத நிலையில் பின்னர் அதுகுறித்து அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தூதரகம் கூறியுள்ளது. பாகிஸ்தானில் 440 பேரும், ஆப்கானிஸ்தானில் 72 பேரும், இலங்கையில் 7 பேரும் உயிரிழந்துள்ளனர். பெல்ஜியத்தில் 7765 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனி, பிரேசில், ஈரான் ஆகிய நாடுகளில் 6000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் சில பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி, சேலம், கரூர், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் அதிகபட்சமாக 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும், பகல் 11 மணி முதல் மாலை 3:30 மணி வரை பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் அவ்வையம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சமாக பாலக்கோட்டில் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொண்டி, பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், குழித்துறை, பெருஞ்சாணி, பழனி உள்ளிட்ட இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும், குன்னூர், வால்பாறை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சி மற்றும் கரூர் பரமத்தியில் அதிகபட்ச வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் பதிவானதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றுக்கு எதிராக செயலாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினருக்கு முப்படைகள் சார்பில் நாடு முழுவதும் மரியாதை. மருத்துவமனைகள், காவல் நினைவுச் சின்னங்களில் ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவல். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டை, 5 வீரர்கள் வீர மரணம். வீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது. பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் முழு அளவில் உள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 26.65% உயர்வு. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 40,000 நெருங்குகிறது. தமிழகத்தில் இன்று மேலும் 266 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் மட்டும் 203 பேருக்கு பாதிப்பு. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35 லட்சத்தை கடந்தது. 11 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்து வீடு திரும்பினர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.